நைட் சரக்கு மாதிரி ரெடி பண்ணி வைங்க. வந்தறேன் சொல்றேன். ஐயோ ஐயோ சார் சார் ஏன் சார் அடிக்கிறீங்க? ஐயோ யோ ராஜு ஐயா ரோட்ல ஒரு பய தெரிய கூடாது இன்ன ரெண்டு நிமிஷத்துல இந்த ஏரியா பூரா கிளியர் ஆகணும் பாத்துக்கறேன் ஐயா கிளம்பு கிளம்பிட்டேரே யோ போஸ்ட் பேப்பர் எவ்வளவு நேரம் படிப்ப போவல போவல நேரா போ போ நேரா வாங்க சார் என்ன சாப்பிறீங்க காபியா டீயா சுடு தண்ணி குடி வாங்கி உன் மூஞ்சில ஊத்துறா ஐயா பூஸ்ட் என்ன காபி டீ குடி கரெக்ட் பண்ண பாக்குறியா இல்ல இல்லனே இந்த போர்டு பெஞ்ச் எல்லாம் எடு டக்குன எடு சரிண்ணா தூக்குறா புடுறா என்ன படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கியா இறங்கி போய் கிளிங்கயா யோ சங்கர் ஐயா நேத்து நைட் ரவுண்ட்ஸ் நீ தானே வந்த ஆமாங்க நானும் பாஸ்கெட் நாயே ரவுண்ட் போனோம் ரவுண்ட்ஸ் வந்தீங்களா போனீங்களா ஐயா நைட்ல எவனோ வந்து ஓட்டலங்கயா காலைல 5 மணிக்கு தான் எவனோ வந்து ஓட்டிட்டான் யோ பேசாம போயிடு அப்புறம் அசிங்கமா வாயில வந்துரும் வாயில வந்தாலே அசிங்கம் தான் ஐயா போலீஸ்ல சேர்ந்து ஏதாவது கிளிக்கலாம்னு வந்தா ஹாஸ்டர கிளிக்க வராங்க சாமந்தி சார் என்ன பண்றமா ஓரமா வைக்கிறேன் சார் ஆத்துல போட்றவா அதெல்லாம் தப்பு சீட்டுக்கு கீழ சொரி வை சார் பின்னாடி வண்டி சீட்டுக்கு கீழ சுருட்டி வைமா ஐயா நான் வேணா இத ஆத்துல குதிச்சு சாவ போறியா ஏறியா விட்டு போறாயிரா சிவகிரி நீ ரோட்டுக்கு இந்த பக்க பஸ் ஸ்டாண்ட்லயும் நீ அந்த பக்க பஸ் ஸ்டாண்ட்லயும் நிக்கணும் கவனமா இருக்கணும் சரி நல்லதுயா ஈஸ்வரி தங்கராஜ் சார் நீ அந்த சர்ச் கிட்ட நில்ல ஓகேங்கயா நீ அந்த வைன் ஷாப் கிட்ட போய் நில்ல யாராவது குடிச்சிட்டு தாரார் பண்ணா அடிச்சு தூக்கி ஏறி எவனாவது கிராஸ் பண்ணா கொன்றுவேன் எஸ் சார் இப்ப மணி 7 விஐபி வந்துட்டு போறேன்னா நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்குவேன் அது வரைக்கும் அங்க எங்க அசையாம நிக்கணும் எஸ் சார் யோ அப்படியே கண்ணாடி உடைச்சிட்டு பின்னாடி விழுவேன்னு பார்த்தேன் சாரிங்கயா நைட் டியூட்டி பார்த்தன்ல அதான் அதுக்கு தாளாட்டி தூங்க வைப்பாங்களா அடச்சி இறங்கு நீருமா சாமந்தி யோ மூஞ்சிய கழுவிட்டு முழிச்சுட்டு நிக்கணும் இல்ல பாத்துக்கறேன்யா இந்த பொண்ண வேற தனியா கூட்டி போறேன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே ஈஸ்வரி அக்கா மொபைல் விட்டு போயிட்டாங்க. யோ சுவிட்ச் ஆஃப் பண்ணி டாஷ்போர்ட்ல போடியா.
சாமந்தி நீ இறங்குமா? சரிங்க சார். ஐயா வழக்கமாக பழத்து இந்த பக்கம் ரெண்டு பேர், அந்த பக்கம் ரெண்டு பேர், நடுவில் ரெண்டு பேர், ஆறு பேர் தானே பாரப்படுவோம். ஆறு பேர் இல்லை, நூறு பேர் வந்தாலும் சாமந்தி சமாளிப்பா. ஒன்றும் பயப்படாத, அப்பப்போ நான் டச்சில் இருப்பேன். சரியா? வண்டியாடே இருப்பா, இறங்கிக்கிறேன். பெரியவருக்கு விசில் ஊதிருப்பீங்க சார். ஐயா வர சீக்கிரம் வண்டி அடியா, போலாம் ரைட். அப்படியே வண்டி டைம் கெடுக்கிற மாதிரி தான் சார். காலங்காத்தால போடுற பாட்டாடாது, போட்டிருக்கேன். பாட்டை நிறுத்தினே பூட்டை போட்டுமா. இந்த நிறுத்துறேன் சார். போ சரி சார், செட்டை நிறுத்துறா. தங்கம், ஹலோ அம்மா. என்னம்மா டிவி ஆஃப் ஆயிடுச்சுமா? அதுக்கு தான் 7:30 அம்மா டிவில டைமர் செட் பண்ணி வச்சேன். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல? ஆமாமா. கிளம்பறீங்களா? கிளம்பறேம்மா. வெரி குட் கேர்ள். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா, 3 இட்லி சாப்பிட்டேம்மா. நான் பிளேட்ட கூட கிச்சன்ல வச்சிட்டேம்மா. ம், சரி. ஸ்கூல் பேக் எடுத்துக்கிட்டீங்களா? ஸ்கூல் பேக் ரெடியா இருக்குமா? ம், சரி. சாமி செல்ஃபுக்கு போய் சாமி கும்பிடுங்க. சரிம்மா. அம்மா நான் பூஜை ரூமுக்கு வந்துட்டேம்மா. போன் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு செல்ஃபில் வச்சிடுங்க. ஓகேம்மா. தமிழ் இனி நல்லா படிக்கணும்னு சாமியை வேண்டிக்கோங்க. அப்படியே தாத்தாவையும் வேண்டிக்கோங்க. குட் கேர்ள். சோஃபா மேலே லஞ்ச் பேக்கும் பக்கத்துலேயே ஸ்கூல் பேக்கும் இருக்குதா? ஆ இருக்குமா, எடுத்துக்கவாமா? அதுக்கு முன்னாடி லைட்டையும் ஃபேனையும் ஆஃப் பண்ணணும்ல. ஓகேம்மா. கவனமா ஆஃப் பண்ணிட்டு வெளியில வாங்க. ஆஃப் பண்ணிட்டேம்மா. ம், கதவு இழுத்து பூட்டுங்க. பூட்டி சாவியை எடுத்துட்டேம்மா. அங்கோ சரி, வெளியே வந்து சுத்தி பாருங்க. உங்களை யாராவது பாக்குறாங்களான்னு? இல்லம்மா, யாரும் பார்க்கல. நம்ம சீக்ரெட் பிளேஸுக்கு போய். ம், சொல்லுமா. ஃபினிஷ்ட். சரி, கையை தட்டிக்கோங்க. தட்டிட்டமா. அப்படியே வெளில வந்து நின்று ரோட்டை பாருங்க. வண்டி வருதான்னு பாருங்க. தங்கம், அம்மா சொல்லாம எதுக்கு ரோட்டை கிராஸ் பண்ணீங்க? ரோட்ல யாரும் வரலமா, அதான் கிராஸ் பண்ணேன். லெஃப்ட் திரும்பிட்டீங்களா? திரும்ப போறேமா. சரி, அம்மாக்கு ஒரு உமா தாங்க. உமா. Thank you.